ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் சிறுதானிய பிரியரா பாரம்பரிய உணவுகளை சமைக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆமாங்க, நம்ம கோயம்புத்தூரில் ரத்த சோகையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் இந்த தலைப்பில் சிறுதானிய உணவு திருவிழா மற்றும் போட்டி உமன்ஸ் பாலிடெக்னிக் காலேஜில் நடந்துச்சுங்க. இது மகளிர் சுய உதவி குழுக்களால் வில்லேஜ் லெவலில், பிளாக் லெவலில், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடத்தப்பட்டது. நான் எடுத்துகிட்டு போனது என்னவோ ரொம்ப வெரைட்டி கம்மியான ஃபுட்ஸ் தாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சுங்க, சிறுதானியத்தை வச்சு இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கம்பு, ராகி, சோளம், கருப்பு கவுனி, சிவப்பு கவுனி, கைக்கூத்தல் அரிசி, மாப்பிள்ளை சம்பா, பூங்கார் அரிசி, இந்த மாதிரி சாமை, திணை, வரகுன்னு நிறைய டைப் ஆஃப் சிறுதானியங்களை வச்சு சிறுதானிய கூல் பண்ணியிருந்தாங்க. கேக்குங்க, அதுக்கப்புறம் சிறுதானிய மாவுகளை அரைச்சி தேங்காய்க்குள்ளே ஒரு ஸ்டஃப் பண்ணி ஒரு தேங்காய் ஸ்டஃப்பு, பாயசம், சிறுதானிய லட்டு, பக்கோடா, முறுக்கு, மிச்சர், அதுக்கப்புறம் சிறுதானிய கஞ்சி, இந்த மாதிரி நிறையா ஃபுட்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சிறுதானியங்களை பற்றி நிறையா பேசுகிறோம், நிறைய அவேர்னஸோடு இருக்கோம். இருந்தாலும் நம்மளோட உமன்ஸையே எடுத்துக்கோங்களேன், எத்தனை பேர் வந்து நம்ம வந்து ஹீமோக்ளோபின் குறைபாட்டால் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாதி பேராவது நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணுவோம். நம்ம எல்லாருமே ஹீமோக்ளோபின் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி வச்சுருக்கோமானா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன் இந்த பற்றாக்குறை வருது அப்படின்னா நம்ம நிறைய அவேர்னஸோடு இருக்கோம். ஆனால் இந்த நவீன யுகத்தில் ஓடிட்டே இருக்கனால நம்மளால் அந்த சிறுதானிய உணவுகளை சரியாக வந்து ஃபாலோ பண்ணி நம்மளோட டெய்லி இன்டேக்கில் எடுக்க முடியலை அப்படிங்கிறது தான் உண்மைங்க. அது உங்களுக்கும் தெரியும். நம்ம இந்த வீடியோ வந்து ஒரு டெமோ வீடியோ தாங்க. இதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோஸ்லையும் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணிவாங்க. நானும் சிறுதானிய உணவுகள் சமைக்கிறதுல இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்கேன். நீங்களும் எங்கள் கூட ஜாயின் பண்ணி டெய்லி ரொட்டீனில் 7 days ஒன் டே எக்ஸப்ஷன் போனாலும் மீதி 6 நாட்களும் எப்படியாவது ஒரு சிறுதானியத்தை நம்மளோட உணவு பழக்க வழக்கத்தில் கொண்டுட்டு வந்துடலாம். ஆமாங்க, ஒவ்வொரு சிறுதானியத்திலையும் நார்ச்சத்து இருக்குன்னு பார்த்துருக்கோம், புரதச்சத்து இருக்குது, துத்தநாகம் இருக்குது, கால்சியம் இருக்குது, மக்னீசியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது, அயன் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டே இருக்கோம். எந்த சிறுதானியத்தில் என்ன சத்து அதிகமாக இருக்குது, இதை எடுத்துட்டால் நம்ம உடலுக்கு நல்லது, நம்ம உடலுக்கு எவ்வளவு நல்லது, அதே மாதிரி எந்த உறுப்புக்கு அது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டெய்லி இனி அடுத்தடுத்த அப்டேட்டட் வீடியோஸில் பார்க்கலாங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிங்க, உங்களோட சேர்ந்து நானும் பயணிக்கிறேன். நம்ம எல்லாருமே பயன்பெறலாம். நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்திய அந்த சிறுதானிய பாரம்பரிய உணவுகளை திரும்ப மீட்டெடுத்துட்டு வர்றதோட அதை நம்மளோட வாழ்க்கை முறையிலையும் பயன்படுத்தலாம். கண்டிப்பாக எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணிப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.